குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் GV 2. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். GV 1 வந்து பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓடிடி தளத்துலேயும் ரிலீஸ் ஆச்சு. ஆகா தமிழ் ஓடிடி தளத்தில் GV 1 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த GV 2 வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக திரையரங்கில் ரிலீஸ் ஆகாமல் ஆகா ஓடிடி தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 19 ஆம் தேதி. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேஸ்டன் குரூப் பார்த்தலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா GV 1 நடித்த வெற்றி, அந்த கதாநாயகி கண்ணு தெரியாமல் நடித்த கதாநாயகி அஸ்வினி, மைம் கோபி, ரோகிணி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், கருணாகரன் உட்பட அந்த படத்தில் நடித்த எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கோண கதை, அதாவது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, 3 விதி சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஹீரோ வந்து அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கருணாகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கருணாகரனுக்கு வந்து அவர் வந்து ஒரு டீ கடை வச்சுத்தராரு, அப்புறம் கால் டாக்ஸி ஓட்டுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வருது ஹீரோவுக்கு. அப்போது ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் பழக்கமாகறாரு, அவருக்கு கருணாகரனுக்கு பழக்கமாகறாரு, இவருக்கும் பழக்கமாகறாரு. அவர் வீட்லேயும் நகையை கொள்ளையடிக்கிறாங்க கதாநாயகன். அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்டத்தில் இறந்துடுறாப்புல, அந்த நண்பர் இறந்துறாரு. போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில் அந்த நண்பரை கொலை பண்ணது யார், நகையை இவங்க கொள்ளையடித்தாங்களே, இதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, இதுதான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. எப்படி GV வந்து ஒரு குழப்பமான திரைக்கதை இருந்து அதை தெளிவாக இயக்குனர் சொன்னாரோ, அதே மாதிரி இதுலேயும் ஒரு குழப்பமான திரைக்கதை தான். ஆனால் தெளிவாக படம் முடியும் போது தெளிவாக எல்லா விஷயத்தையும் கோபிநாத் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட படத்தொகுப்பு, எடிட்டிங், சீன் ஆர்டரை வந்து பிரவீன் KL அவர் தான் பண்ணியிருக்காரு. மாநாடு படத்தோட எடிட்டர், இந்த படத்தோட தயாரிப்பாளரும் மாநாடு படம் எடுத்தவர் தான் சுரேஷ் காமாட்சி அவர்கள். அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸாக இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தியோட சாங்ஸு ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த கதையை சொன்ன விதம், கதை திரைக்கதையை வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து அழகாக நகர்த்திட்டு போகுது. அப்புறம் கருணாகரனோட நடிப்பாக இருக்கட்டும், வெற்றியோட நடிப்பாக இருக்கட்டும், அஸ்வினியோட நடிப்பாக இருக்கட்டும், நடித்தவங்க எல்லாருமே நல்லா நல்லா தேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நடித்ததை விட இதில் இன்னும் பெட்டராக நடிச்சிருக்கிறாங்க. அதாவது விதிங்கிறது வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஓட்டும், தன் வினை தன்னை சுடும், அந்த மாதிரியான இந்த ரெண்டு வரியை தான் வந்து இந்த கதையில் வந்து இயக்குனர் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு தண்டனை கிடைக்கும், நம்ம ஒரு நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. படம் ரொம்பவே, GV 2 வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆகா ஓடிடி தளத்தில் 19 ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, GV 2 படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.